தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் முல்லை அருகே ஆயன் குளத்தில் பல ஆயிரம் கனஅடி நீரையும் உள்வாங்கும் அதிசய கிணறு உள்ளது. கடந்த ஆண்டு பருவமழையின் போது வினாடிக்கு 3000 கனஅடி உபரி நீரை கிணற்றுக்குள் அனுப்பினர். பல நாட்கள் சென்றும் கிணறு நிரம்பவில்லை. இதேபோல பல முறை அதிக நீர் சென்றும் கிணறு முழுமையாக நிரம்பவில்லை. உள்ளே செல்லும் நீர் அப்படி எங்கேதான் செல்கிறது என அதிசய கிணற்றின் பின்னணி பற்றி ஐஐடி குழுவினர் ஆராய்ச்சி செய்தனர். கிணற்றில் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக இருப்பதும் மழை நீரில் உள்ள ஆக்சிஜன் சுண்ணாம்பு பாறைகளில் வேதிவினை புரிந்து அதில் துவாரங்களை உருவாக்கியதும் தெரிந்தது. அது நாளடைவில் பெரிய குகைகளாக மாறி 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர்வழிப்பாதையாக உருவானது. இதனால் அதிசய கிணற்றில் விழும் நீர் தொலைதூரத்தில் இருக்கும் கிணறுகளுக்கு செல்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஞாயிறு முதல் 2 நாட்களாக வரலாறு காணாத மழை பெய்த போதும் தொடர்ந்து நீரை உள்வாங்கி வந்தது. செவ்வாயன்று காலை திடீரென அதிசய கிணறு நிரம்பியதாக வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கிணற்றின் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட அடைப்பு காரணமாகத்தான் அதிசய கிணறு நிரம்பியுள்ளதாக திசையன் விளை மக்கள் கூறினர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் கிணறு முறையாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளும் அடைத்துக் கொண்டிருப்பதே மழைநீர் உள்வாங்காமல் நிரம்ப காரணம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அதிசய கிணற்றில் நிரம்பும் நீர் ஆயன்குளம் சுற்றியுள்ள கிராமங்களின் விவசாய கிணறுகள் நிரம்ப உதவியாக இருப்பதால் அப்பகுதி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். அவர்களின் வரப்பிரசாதமாக அமைந்துள்ள அதிசய கிணறை தூர்வாரி முறையாக பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் எங்களுக்கு இதில் இந்த கிணறு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கிணத்துல தண்ணி விடுறதுனால கிட்டத்தட்ட எங்கள் ஒரு குட்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே இந்த கிணத்துல தண்ணி விழுந்து நீரோட்டம் எல்லாமே அந்த கிணத்துகளுக்கு வந்து போயிட்டுருக்கு. விவசாயத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது இன்னும் வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தில் எங்களுக்கு அவங்க எம்எல்ஏ அப்பா அவங்க மூலமாக எங்களுக்கு இந்த வெள்ள நிவாரண இதில் வந்துட்டுருக்கு. என்ன இதை கொஞ்சம் பராமரித்து கிணத்துல உள்ள இதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி எடுத்து எல்லாமே பண்ணாச்சுன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிணறு இல்லைன்னா அந்த இந்த சுற்று வட்டாரம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளேயே கஷ்டம்தான். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே மழை பெய்யலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சதுனால தான் இதுவரைக்கும் தாக்குப்பிடிச்சிருக்கு. நாங்கள்லாம் தென்னை விவசாயம் பண்ணுறோம், முருங்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எல்லாமே எங்கள் கிணத்துல எல்லாமே தண்ணி உப்பு தண்ணி ஆயிடுச்சு. முன்னால் நாங்கள் ஒரு நேரத்தில் வந்து புடலை கத்தரி வெண்டை எல்லாமே நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். இப்போ தென்னை மரமே காய் சைஸே கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வர்ற மாதிரி வந்துருச்சு. ஃபுல்லுமே கடல் தண்ணி உள்ளுக்க சூழ்ந்து ரொம்ப உப்பாயிருச்சு. இப்போ இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் தான் இரும்ப ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த கிணத்துலையுமே இங்கே உள்ள நிலத்தடி இந்த கிணத்துல இருந்து தண்ணி வர்றது எங்கள் கிணத்துலையே கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே ஏகிருச்சு. நாடார் கோயிலில் இந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்குது. ஓரளவு நிரம்பி வந்துருச்சு. இந்த கிணறு இன்னும் கொஞ்சம் தூர்வாரி எடுத்து அந்த அடைப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும். என்ன கிட்டத்தட்ட 2-3 மாதமாக தண்ணி விழுந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஒரு 3-4 வருஷம் மழை இல்லாட்டா கூட எங்கள் சரௌண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே நல்ல செழிப்பாக தான் இருக்கும்.